வணக்கம். எனக்கு நிறைய வீடியோக்கள், அதாவது வந்து காவல்துறையினர் அடிப்பது போன்ற வீடியோக்கள் நிறைய அனுப்பிச்சு விட்டு, இது என்ன சார் அப்படின்னு நிறைய கேட்குறாங்க. காவல்துறையினர் பொதுமக்களை அடிக்கக்கூடாது. நான் வந்து 4 மாவட்டங்களில் மொத்தம் 7.5 வருஷம் மாவட்ட எஸ்பியாக பணிந்து வந்திருக்கின்றேன். அடிக்கிறதுனால எந்த விதமான பயனும் இல்லை. ஒரு அடிப்பதனால் ஒரு குற்றவாளியிடமிருந்து உண்மையை வரவழைக்க முடியாது. அடிப்பதனால் நிரபராதி தான் நான் குற்றவாளி என்று ஒத்துக்கொள்வான். நம்ம வந்து சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன், அதன் மூலமாக நாம் குற்றங்களை கண்டுபிடிக்க வேண்டும். அதுபோன்று இந்த ஊரடங்கு சமயத்தில் பொதுமக்கள் ஊரடங்கு உத்தரவை மீறினால் அவர்களிடம் அன்பாக பேசி திருந்தும் வகையில் அவர்களிடம் சொல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் ஒரு ஆக்ரோஷமாக அவர்களிடம் பேசுவது, அவர்களை அடிப்பது, இது போன்ற நிகழ்வுகளை நடத்தக்கூடாது. இப்போ வந்து தற்காலத்தில் இந்த மாதிரியான முறைகள் எல்லாம் சரியாக இருக்காது. காவல்துறையினர் ஒரு சிலர் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதால் ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் ஒரு கெட்ட பெயர் ஏற்படுகின்றது. எனவே காவல்துறையினர் பொதுமக்களுடைய நண்பன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்முடைய டிஜிபி ஆஃபீஸில் ஒரு பெரிய காந்திஜி அவர்களுடைய ஃபோட்டோ வைத்து அதன் ஒரு கீழே ஒரு வாசகம் எழுதியிருக்கு. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, பொதுமக்கள் நம்முடைய எஜமானர்கள், நாம் அவர்களுடைய ஊழியர்கள், சேவகர்கள் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. நம்முடைய எஜமானர் பொதுமக்கள் தான், நாம் அவர்களுக்கு பணி செய்வதற்காகத்தான் இருக்கிறோம். இந்த யூனிஃபார்ம் போடுறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யூனிஃபார்ம் போடுறது பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்கு. இந்த யூனிஃபார்ம், நான் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர், நான் வந்து சப் இன்ஸ்பெக்டர், நான் வந்து ஒரு காவலர் அப்படின்னு சொல்லி ஒரு இருமாப்போடு ஒரு அரகன்ஸ் சொல்லலாம், ஈகோ, இந்த மாதிரி ஒரு கர்வம், ஒரு பவா அப்படின்னு சொல்லி சொல்வதற்காக இந்த சீருடை இல்லை. இந்த சீருடை என்பது பொதுமக்களுக்கு பணி செய்வதற்காகத்தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பொதுமக்கள் நம்மளை திட்டினால் கூட நாம் பொறுமையாக இருந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு பொதுமக்களை அடிக்கின்ற பொழுது நமக்கு 1000 பொதுமக்கள் எதிரியாக உருவாகின்றார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்போ இங்கே ஒரு உதாரணமாக, ஒரு மாவட்டத்தில் ஒருத்தர் இதே மாதிரி ஒரு காவலர் யாராவது அடித்தால் அது நம்முடைய உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். அது இல்லாமல் என்னுடைய காவல்துறையில் பணியில் நம்ம 60 வருஷம் இருப்போம், 62 59 இருப்போம். அதற்கு பின்னாடி நாமளும் பொதுமக்களாகத்தான் உருவாக்கின்றோம். அப்பொழுது நம்மை இதே இப்படியே விட்டுவிட்டால் நாமும் இது போன்ற நிகழ்ச்சிக்கு உள்ளாகி விடுவோம். எனவே காவல்துறையினர் கண்டிப்பாக பொதுமக்களிடம் அன்புடனும் மரியாதையுடனும் பழக வேண்டும். இதைத்தான் பயிற்சியில் கூட சொல்லியிருக்கிறார்கள். ஒரு க்ரௌட் சுச்சுவேஷன், ஒரு ஹோஸ்டைல் க்ரௌட் இருக்குது, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர்றப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்குன்னா, அந்த கூட்டத்தில் வந்து நம்ம பல பேர் நம்மளை திட்டுவார்கள், ஏசுவார்கள், அசிங்க அசிங்கமாக கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க. அந்த சமயத்திலும் கூட பொறுமை காக்க வேண்டும் என்று தான் நம்ம பயிற்சியில் சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் பயிற்சி கொடுக்குறப்ப அதை தான் சொல்லியிருக்கிறாங்க, வி ஷுட் நாட் கெட் ப்ரொவோக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ரெஸ்ட்ரைன்ட், அந்த யூனிஃபார்ம் போட்டாலே என்ன பொறுமை. நம்மகிட்ட எந்த விதமான ஒரு கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த யூனிஃபார்ம். அதுபோன்று பொதுமக்களும் ஒரு சில காவல்துறையினர் இது போன்ற அத்துமீறி நடந்தால் உடனடியாக நீங்கள் மேலதிகாரிக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். சரி, அப்படி முடியலையா, 100 அடிங்க, 100, 112, ஏன் காவலன் ஆப், நம்ம காவலன் செயலி வச்சுருக்கிறோம். அது வந்து பொதுமக்களை வந்து பிறரிடமிருந்து காப்பாற்றுறக்காக மட்டும் இல்லை, பொதுமக்கள் யாராவது காவலர்களால் துன்புறுத்தப்பட்டால், அதிகாரிகளால் துன்புறுத்தப்பட்டால் உடனடியாக 100, 112 காவலன் செயலி இதில் இன்ஃபார்ம் பண்ணுங்க, உடனே நடவடிக்கை எடுப்போம். எனவே யாரும் பொதுமக்கள் இது போன்ற சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கலாமல் உடனடியாக நீங்கள் 100க்கோ 112க்கோ அடித்து இந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறத நீங்கள் சொன்னால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே காவல்துறையினர் நாம் நம்முடைய கடமைகளை, பொதுமக்கள் நமக்கு ஒரு நண்பர்கள், அவர்களுக்காகத்தான் நாம் இருக்கின்றோம், அவர்கள் கொடுக்கின்ற சம்பளத்தில் தான் நாம் இருக்கின்றோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எனவே நிச்சயமாக இது போன்ற சம்பவங்கள் நடக்காது. சாத்தான்குளம் சம்பவத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நீதி விசாரணை இருப்பதால் அதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. நிச்சயமாக காவல்துறையினர் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்.
ஏன்னா நான் வந்து ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸுங்கிற ஒரு முறையில் இது என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன் வரல அப்படின்னு கூட இதை வந்து நான் காவலர்களுக்கு சொல்லிக்கொள்வேன். அது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியது போல் நான் எஸ்பிஐ 7.5 வருஷம் 4 மாவட்டத்தில் இருந்திருக்கேன். அதனால் நீங்கள் காவலர்கள் வந்து நம்ம யூனிஃபார்ம் போடுறது நம்முடைய பவர் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக கிடையாது, நம்முடைய ஒரு அரகன்ஸ் அல்லது நம்மளை நாமே உயர்த்துவதற்காக இந்த யூனிஃபார்ம் கிடையாது, நம்ம மக்களுக்கு சேவை செய்வதற்கு. அதுபோன்று குழந்தைகளை வந்து எந்த காவல்துறையும் காவல் நிலையத்துக்கு எடுத்து செல்லவே கூடாது. ஒரு வீடியோவில் பார்த்த குழந்தை ஸ்டூடெண்ட் 19 வயசு கீழே இருக்கவங்க வந்து நம்ம சட்டை காலர் பிடிச்சா கூட தம்பி அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டுட்டு அட்வைஸ் பண்ணிட்டு அனுப்பிச்சுடணும். அதே போல் பெண்களை வந்து யார் இரவில் கொண்டு காவல் நிலையத்தில் வைக்கக்கூடாது. இந்த கோவிட் சமயத்தில் தயவுசெய்து எந்த பெண்களையும் சிறுவர்களையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல வேண்டாம். அவர்கள் கொள்ளையே ஒரு பெண் செய்திருந்தாலும் இந்த சமயத்தில் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லக்கூடாது. நீங்கள் முறையாக விசாரணை செய்து நீதிமன்றத்திற்கு தகவல் தெரிவித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். 1000 குற்றவாளிகள் தப்பித்து விடலாமானால் ஒரே ஒரு நிரபராதி சித்திரவதைக்கோ அல்லது குற்றவாளியாகவோ ஆக்கப்படக்கூடாது. சூப்பர் ராயல் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.